நானே வெயில்ல போயிட்டு கடுப்புல வந்துகிட்டு இருக்கேன், யாராச்சும் பாட்டு போட்டீங்க முருங்கக்காய மூக்குல விட்டு ஆட்டிடுவான். அதோ அந்த பிராந்தி கடையில் குடிக்க வேண்டும், இதோ இந்த மரத்தடியில் கடக்க வேண்டும், ஒரே வேட்டியில் ஒரே சட்டையில் ஒரு மாசம் பூரா குளிக்காம சுத்துவோம், உடன் நலம்பல் பண்ணுவோம், முழு கோட்டரானவுடன் முட்டி கொள்ளுவோம், கோட்டுக்கு மேல் கோட்டானால் கொலையும் பண்ணுவோம், அதுக்கு மேல போனா அக்கா குப்பற கிடப்போம், ஒரே வாந்தியும் ஒரே குமட்டலும் நாங்க கட்சி கொண்டு வாந்தி மேலே தூங்குவோம். சரி மாமா, நமக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் இருக்கட்டும், என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உனக்காக உயிரே குடுப்பேன்னு சொன்னல்ல? இப்போ உயிரே குடுப்பேன்னு தான் சொல்றேன், ராத்திரி ஆனா பக்கத்துல வர மாட்டேங்கறியா பாரு, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவாமணையா. அருவாமணையா? ஆமா. என்னடா ஒப்பம் கொடுத்த சீதனம் ஏத்தலாம் பேசுறியாடி? ஆமாடா, அந்த அருவாமணை முடிஞ்சு போச்சு, நீயும் முடிஞ்சு போயிட்டடா. என்ன என்ன மழுங்கலா? யாரும் கைய வச்ச ஊர்ல வரு. அவ்வளவு நல்லது உடம்புல வலி, கைகால் குடைச்சல், பித்தம் கபம் அஜீரணம், என்ன செய்யணும்? கோழி குஞ்சிய நசுக்கி ஒரு சூப்பு வச்சு ஊத்துவோம், போனா போகுது படுக்க வச்சு பல கிளை காய்ச்சி அப்படி குடுக்கணும், அதை உருவிட்டு ஆம்பளைய போட்டு அடிச்சா என்ன அர்த்தம்? எம்புட்டு அடியா வாங்குறது, எவ்வளவு அடியா வாங்குறது? இங்க இருக்குல்ல வடக்க போகும்போது அங்க ஆள் வச்சு அடிக்கிறான், இங்க தெற்க போகும்போது அங்க அணைக்கட்டி அடிக்கிறான், இப்படி எல்லா பக்கமும் எங்களை அணைக்கட்டி அடிக்கிறான். ஆனா நாம தான் ஒரே ஒரு அணைக்கட்டுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்குறோம். ஒரு அணைக்கட்டு இருந்தா தண்ணி நம்ம உட்காந்துருக்குமே, எம்புட்டு போராட்டத்தை போராடுறது ஒரு மனுஷன், இப்படி நாங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தா என்னடா வாழ்க்கை நடத்துறது? தலையெழுத்து இதெல்லாம் பேசுறிய மாடு 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 மாடா? ஆமா. ஆறு மாடு நடறே உன்ன தாண்டா சொல்றேன், மாட்டை நாங்க மாடா வளக்குறது இல்ல, பெத்த புள்ளையா வளக்குறோம். சரி, அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அழகு வாத்து குடிக்க, எங்களுக்கு கஞ்சில எல்லாம் கூட அதுக்கு கஞ்சி ஆச்சு ஊத்தி அழகு வாத்து நாங்க வளக்குறாரு. காலைக்காக மட்டும் போராடல, நாளைக்காகவும் நாங்க தான் போராடணும். நான் வீட்டு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நாட்டு பிரச்சனை பேசுற, நீ நாட்டை கட்டிக்கிட்டே அழுவ. சரி, நான் போறேன். எங்க அப்பா வீட்டு கோயில் தொகை உன மாதிரி ஆளை வச்சுக்கிறது சும்மா இருக்கல. அதனால தானே என் மனசுல பாரோம், நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓரா, நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓரா, இந்த நிலையில படி சேர்ந்து வாழ போறோம், இந்த நிலையில படி சேர்ந்து வாழ போறோம், மனச போல அமையலையே தாரோம், அதனால தானே என் மனசுல பாரோம். மனசு போல அமையிலேயே தாரம், அதனாலதான் என் நண்ப மனசுல பாரம். சைலன்ஸ். நானே என் கொண்டாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான, நான் கவலையில இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பகுமானமா பள்ள காட்டுக்க வேண்டியது? ஏண்டா காலையிலே குடிச்சு உடம்பு இப்படி கெடுத்துக்கிறேன்? ஏன் நைட்டு குடிச்சா உடம்பு கெடாத? ஆமா, இவ்வளவு குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன வரிசு? கல்யாணம் ஆகாதவனுக்கு பழகவலை, கல்யாணம் ஆனவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் நடக்கல. ஐயா ஐயா,
ரொம்ப பாவம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்காத இந்த ஊர்ல ஒருத்தனுக்கும் நடக்க கூடாது. அவ வேலைக்கு போயிட்டா சம்பாதிக்கிறா அப்படிங்கிற திமுறல என் தென்னாவட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் செம மாத்த எனக்கு தான் தம்பி பாப்ப. அத்த பத்த மல்லிய பூ, அத்த பத்த மல்லிய பூ, கேத்த முள்ள பூ, மாம்பழ கண்ணத்திலே தக்கு தக்குதானோ, இந்த மாமங்கார முக்காந்தாரே கடைக்கு திக்குதானோ. இளையராஜா என்னடா நல்ல பசேட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பத்து நிமிஷத்துல கண்ணவாப்பேட்ட சுடுகாடு மாதிரி நடந்திருந்தா இப்படி எல்லாம் இருக்கும்னு தெரியும், நடக்காதவனுக்கு எப்படி தெரியும்? அப்படி தீர்ப்பு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன், நான் வந்த வண்டி தீப்பிடிச்சு எரியுது. இப்படித்தானே பண்ணிடுறான், என்ன செஞ்சாலும் பிடிக்கலங்கிறான். சோறாக்குறது பிடிக்கலையா, குழம்பு வைக்கிறது பிடிக்கலையா, ரசம் வைக்கிறது பிடிக்கலையா, தினைக்கு குழம்புலயே தானே சண்டை வருது. ஆமாப்பா, ஆமா, தினமும் குழம்புலதான் சண்டை. ஆமா, நேத்து குழம்புல சண்டை, இன்னைக்கு சண்டை. என்னையா குரங்கு படல் ஓடு சைக்கிள் ஓடுற மாதிரி செவத்துக்கு செவரி ஏறி ஏறி குதிச்சு அடிச்சா என்னையா அர்த்தம்? குங்பு, குஸ்தி, கராத்தே, சப்பாத்தி கட்ட, வழக்கம் மாதிரி பட்டு குஞ்சு இம்புட்டையும் கத்து வச்சிருக்காயா?
சேர்த்து வச்சுக்குவேன் இது. ஆனா நாங்க ஆம்பளை எல்லாம் யாரும் அடிக்கிறது இல்ல. இந்த பொம்பளையால நடிக்கிற நடிப்பு இருக்க கையத்தான் மேல ஓங்கிருப்போம். Thanks for watching. Like, comments, share, and subscribe.